தீபாவளியை முன்னிட்டு அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் 10% வரை போனஸ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான அறிக்கையில் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கும் வகையில் போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 8.33% போனஸ், 1.67% கருணைத்தொகை என மொத்தம் 10% போனஸ் வழங்கப்பட இருக்கிறது. இதனால் போனஸ் பெற தகுதி உள்ள நிரந்தர தொழிலாளர்கள் போனஸ் மற்றும் கருணைத்தொகையாக 8,400 ரூபாய் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் 287,250 தொழிலாளர்களுக்கென போனஸ் மற்றும் கருணைத்தொகை வழங்க 216,38,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனிவொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக News18 முன்னெடுப்பே சஞ்சீவினி விழிப்புணர்வு இயக்கம். News18 மற்றும் பைஜூஸ் இணைந்து பல வியப்பூட்டும் சாதனைகள் செய்த இளம் மேதைகளை தேசத்திற்கு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தின. அவர்கள் வயதில் மிக சிறியவர்களாக இருந்தபோதிலும் News18 அளித்த மாபெரும் வாய்ப்பை பயன்படுத்தி தேசத்தையே திரும்பி பார்க்க செய்தனர். அவர்கள் கணிதம் மற்றும் இசை தொடங்கி விளையாட்டு மற்றும் கலை என்று தத்தமது துறைகளில் வல்லவர்களாய் திகழ்ந்ததை பார்த்தோம். மீண்டும் அதே போன்றதொரு வாய்ப்பை இளம் சாதனையாளர்களுக்கு இந்த ஆண்டும் News18 வழங்க இருக்கிறது. அதுபோன்ற இளம் சாதனையாளர்களை உங்களுக்கு தெரியும் என்றால் அவர்களை பற்றி news18.com/youngjenius என்ற வலைதள முகவரியிலோ அல்லது பைஜூஸ் ஆப்பை டவுன்லோட் செய்து யங் ஜீனியஸ் என்ற பக்கத்திலோ பதிவு செய்யலாம். News18 இன் பைஜூஸ் யங் ஜீனியஸ் சீசன் 2 உங்களுக்காக விரைவில்.